அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றியே பார்க்க போகிறோன்னா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிலிஸ்ட் ஒன்று வந்து வந்துருச்சு இல்லையா, ரெண்டாவது வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, மெரிலிஸ்ட் டூவில் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆவீங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆவீங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அதனால் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து முழுவதுமாக பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லைக் பண்ணுறதுக்கு மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துக்க முடியும். அதனால் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக எடுத்துக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெரிலிஸ்ட் ஒன்றில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் எப்பயுமே தமிழ் வழியில் படிப்பீங்களா, 10th 12th எல்லாம் தமிழ் வழியில் படித்து சான்றிதழ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சான்றிதழ் வந்து இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டைப் லிஸ்டிங் வந்து சீனியாரிட்டி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் முன்னுரிமை வந்து இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வந்து எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணும் போது எல்லா டாக்குமெண்ட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. எதுவும் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போய் மறந்து விட்டுட்டு போயிடாதீங்க. மெரிலிஸ்டில் ஒன்றில் வந்து அது மாதிரி தான், சில பேர் வந்து எல்லாம் விட்டு வந்து திரும்ப போயிட்டு, ஏன்னா ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணும் போது எல்லாமே டாக்குமெண்ட்டு வந்து நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். 10th மார்க் லிஸ்ட்டில் ஒரு நேமு, 12th மார்க் லிஸ்ட்டில் ஒரு நேமு, எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை வந்து ஆல் மோல்டு போட்டுக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.